அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் தொழிலூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. ஏஎல்பி பற்றி கடந்த 6 மாதமாக கேள்விப்பட்டேன். ஒரு நிகழ்வுகளை நடந்து முடிஞ்சதை பற்றியும் சரி, நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் சரி மிக துல்லியமாக கணிக்க முடியும் அப்படிங்கிறது யூடியூப் மூலமாக பொதுவுடைமை சார் மூர்த்தி சார் மூலியமாக கொஞ்சம் தெரிஞ்சிட்டேன். அதன்படி சரி கொஞ்சம் ஜாதகம் பார்க்கலாம். மற்ற வெளியில் இருக்கிற ஜாதகர்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் அக்யூரட்டாக வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். 90% அக்யூரட்டாக கூடிய வருது. பொதுவுடைமை சார் சொல்கிறப்ப 100% கரெக்டாக அவர் சொல்கிறாரு. சரி நாமளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த 6 மாதமாக ஜாதகம் நான் படிச்சுட்ருக்கிறேன். இது 2வது கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். இப்போது அவர் லேட்டஸ்ட்டாக வெளியிட்ட சாஃப்ட்வேர் வாங்கிக்கிறேன். ரொம்ப அக்யூரட்டாக துல்லியமாக வருது. டைம் கரெக்ஷன், நம்ம பிறந்த தேதி தப்பாக இருந்தாலும் கூட ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி மூலியமாக நாம் அதையே கரெக்ஷன் பண்ண முடியும். அந்தளவுக்கு மிக துல்லியமாக சொல்லிக்கிறாரு. லக்னம் எப்படி வளருது, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ராசி கட்டத்திலிருந்து ஒவ்வொரு லக்னமாக மூவாக அதனுடைய பலன்கள் எப்படி மாறுது. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் அதனுடைய குழந்தை பருவம், 10லேருந்து 20 வரைக்கும் பால் பருவம் தாண்டி வர்றது, 20லேருந்து 30 வயசு வரைக்கும் வர்றப்போ அதனுடைய திருமண வயது, 30லேருந்து 40 வரைக்கும் வர்றப்போ அவங்களுடைய உத்தியோகம் வேலை குடும்பம் அத்தனையை பற்றியும் மிக துல்லியமாக அறிஞ்சிக்க முடியுது இதன் மூலியமாக. அதுக்கு உண்மையாகவே நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கிறேன். அது இந்த பொதுவுடைமை சார் மூர்த்தி சார் அவர் கிளாஸ்க்கு அட்டன் பண்ணி நான் அதை கவனிக்கிறது, நேரடியாக அவருக்கு கீழ் நான் மாணவனாகிறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். நான் அந்த சமயத்தில் அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். எனக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கும் அவருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும். இந்த சமயத்தில் இப்படி ஒரு அக்ஷய லக்னி பார்த்ததி அப்படின்னு நான் கேள்விப்பட்டு அதை படிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இது மனைவிக்கிட்ட சொன்னேன். வீட்டில் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. இது கூடிய விரைவில் ஒரு மற்ற எல்லோரும் ஜோதிடம் படிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு 6 வருடம் 10 வருடம் டைம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு தெரியல. நான் வேறு எந்த ஜோதிட முறையும், நான் பாரம்பரிய முறையோ இல்லை மற்ற எந்த முறையுமே நான் படிக்கலை. எனக்கு ஃபஸ்ட்டு நான் பார்க்குற முறை வந்து ஏஎல்பி மட்டும்தான், அக்ஷய லக்னி ஏஎல்பி மட்டும்தான் நான் படிக்கிறேன்னு இது வரைக்கும். அதனால் மைண்டில் வேறு எதுவும் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போகிறப்போ நிறைய கண்டென்ட் நிறைய இருக்குது. ரொம்ப அக்யூரட்டாக துல்லியமாக நாளைக்கு 10லேருந்து 10:30 என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் கூட நம்ம துல்லியமாக அக்யூரட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அக்ஷய லக்ன பத்ததியை நாம் தெளிவாக படித்தோம் அப்படின்னா. அது இந்த முறை எங்களுக்கு கொடுத்ததுக்கு பொதுமை மூத்தத்துக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணுறோம். அது இப்போ லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேர் விட்டுருக்கிறாரு. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, துல்லியமாக அக்யூரட்டாக. என்ன சொல்கிறது, அது திருமண பொருத்தம் அவ்வளோ அக்யூரட்டாக இருக்குது. அதில் டைம் கரெக்ஷனும் அதிலையே பண்ணிக்கலாம், துல்லியமான கால்குலேஷனும் அதிலையே பண்ணிக்கலாம். தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரேட்டும் ரொம்ப கம்மி. மற்றது கம்பேர் பண்ணுறப்போ ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிறாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க சார் மோதி சார். அதை எங்களை உங்கள் மாணவரை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாணவனாக இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பஸ்ஸு எங்களுக்கு எப்போவும் எனக்கு வேணும். ரொம்ப நன்றிங்க சார்.